வணக்கம். ஆப்பிள் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருந்த மேக் மினி கம்ப்யூட்டர் வித் M4 ப்ராசஸரோட அன்பாக்சிங்கை நம்ம பார்த்துருந்தோங்க. இந்த கம்ப்யூட்டரை என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க டெவலப்பராக இருக்கக்கூடியவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு 3 to 4 days இவங்க பயன்படுத்தினதோட அவங்க ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி இந்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரிவ்யூ அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறதை விட ஒரு பர்சனலாக டெவலப்பர் அவரோட பர்ஸ்பெக்டிவில் அந்த செட்டப்புக்கு, அவங்களோட என்வயான்மெண்ட்டுக்கு செட்டப் பண்ணி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு ஒரு 2-3 days யூஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணனும், இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். டிலே பண்ணாம ஒரு டெவலப்பரோட ஃபீட்பேக். M4 பேஸ் மாடல், 256 GB ஸ்டோரேஜ், 16 GB ரேமோட ஆப்பிள் புதுசா ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடியது, எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கறத கேட்போம். வணக்கம் ரூபன், ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இப்ப ஜாயின் பண்ணதுக்கு. அண்ட் மேக் மினி M4 ப்ராசஸர் வந்து நீங்க ஒரு 3-4 days பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, எப்படி இருக்கு உங்களோட யூசேஜ் அப்படிங்கறது ஒரு பேசிக் ஐடியா ஷேர் பண்ண முடியுமா? நான் ஆக்சுவலா நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ப்ரோ. ஸோ மோஸ்டாக வந்துட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ரெண்டும் நான் வந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன், ப்ளஸ் டிபி ஹேண்ட்லிங் அந்த மாதிரி விஷயம், அப்புறம் கேச் ஹேண்ட்லிங் வந்துட்டு அண்ட் கேச் டேட்டாபேஸ் சர்வர் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு விஎஸ் கோட் தான் யூஸ் பண்ணுவேன். மற்ற டெவலப்பர் வேற எடிட்டர் அந்த மாதிரி அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ நார்மலாக பார்த்தீங்கனாலே இப்போவே நான் வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு ஒரு 3 or 4 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்துட்டு ரியாக்ட் நோட் பேஸ் பண்ணி, ப்ளஸ் வந்துட்டு PSQL, அப்புறம் வந்துட்டு மேங்கோ டிபி அதை வச்செல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த 3 or 4 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. இப்போ நான் விஎஸ் கோடே வந்துட்டு ஒரு 5 to 6 இது ரன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கேஜ்னு சொல்லிட்டு 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் எல்லாத்தையும் ரன் பண்ணி வச்சிருப்பேன். நீ உண்டான்னு போட்டு ஓப்பன் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும். அது அது இல்லாமல் போஸ்ட்மேன் தனியாக ரன் ஆகும். அப்புறம் வந்துட்டு PSQL வந்துட்டு பிஜி அட்மின் ஒன்று இருக்கும், அது வந்துட்டு கொரி ரன் பண்ணுறதுக்கு, அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு அது தனியாக ரன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் மேங்கோ டிபியில் மேங்கோ டிபி அந்த சர்வீஸும், அப்புறம் வந்துட்டு அதோட காம்பஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஜிவி மாதிரி, அதில் வந்துட்டு கொரியில் எடிட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் இப்போ 3 or 4 days நான் வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்போனா நான் விஎஸ்கோல யூஸ் பண்ணும்போது என்னன்னா ஒரு 6 to 7 இது இருக்கும், அது மேக்ஸிமம் இருக்கும். அது வந்துட்டு எப்போனா எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் சர்வர் ரன் பண்ணி வச்சிருப்பேன், நோட் சர்வர். எப்போனா அதை சர்வர் ரன் பண்ணாதான் அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல வந்துட்டு அதோட அவுட் புட் உங்களுக்கு காமிக்கும், என்ன ஒர்க் பண்ணுறனோ அதோட அவுட் புட் காமிக்கும். அதோட டிசைன்ஸ், மற்ற இது கோடு சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு சர்வர் ரன் பண்ண தான் இருக்கும். அதில் மேக்ஸிமம் வந்துட்டு 4 or 5 சர்வர்ஸ் ரன் ஆகும், எல்லாம் ஒவ்வொரு ப்ரோ போர்ட்டில் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நான் இந்த இதில் ரன் பண்ணி விட்டுட்டு இடையில செக் பண்ணும்போது போயிட்டு நான் எவ்வளோ வந்துட்டு யூஸ் ஆகுது, எவ்வளோ ஹேண்டில் பண்ணுது அப்படின்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு விஎஸ் கோடை பொறுத்தவரைக்கும் அண்டர் 2 GB வந்துட்டு லிமிட் பண்ணியிருக்கனால எல்லா யூசேஜும் அந்த 2 GB வந்துட்டு இதாயிருது. ஸோ அந்த 7 windows ஓகே. ஆமாம், மற்ற விஷயங்கள்லாம் மீது மீது கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறப்போ அது எனக்கு 16 GB மேக்ஸிமம் வந்துட்டு 14 GB வரலாம் கன்சூம் ஆகுது. 14 GB ஓகே. அதாவது விஎஸ் கோட்க்கு பர்டிகுலரா நீங்க 2 GB லிமிட் பண்ணிருக்கிறதுனால ஓவரால் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வித்இன் 16 GB குள்ள உங்களால மேனேஜ் பண்ண முடியுது இல்லீங்களா? இத்தனை அப்ளிகேஷன்ஸ், பிரவுசர்ஸ் நார்மலா நீங்க குரோம் யூஸ் பண்ணுவீங்களா? பிரவுசர்ஸ் வந்துட்டு நான் அட் அ டைம்ல வந்துட்டு டிஃபரன்ஸ், ஏன்னா ஒவ்வொரு பிரவுசர்லயும் செக் பண்ணுவேன் இது டெஸ்ட் பண்ணுவேன். ஓகே, ஆமா, ரெஸ்பான்சிவ்னஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கரெக்டா வருதா, அந்த அந்த கிரிட் லேஅவுட், அந்த ஃபிளக்சஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் எல்லாத்துலேயும் வெரிஃபையும் பண்ணுவேன். ஸோ அதனால நான் எப்போவுமே 3 or 4 ப்ரௌசர்ஸ் வச்சுருப்பேன். எப்போனா மெயினாக 5 Firefox யூஸ் பண்ணுவேன், மெயினாக 5 Firefox, அப்புறம் வந்துட்டு குரோமியம் வச்சுருப்பேன், அப்புறம் வந்துட்டு பிரேவும் எட்ஜ் இது நாலுமே யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்றும் வச்சுருப்பேன். ஓகே ஓகே ஓகே, கிரேட். இப்போ உங்களோட யூசேஜுக்கு இது ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஆசஸ்ல வந்துட்டு லேப்டாப் வச்சிருந்தேன் ப்ரோ. ஆசஸ்ல வந்துட்டு கான்ஃபிகரேஷன் என்னன்னா i5 11th gen, அது நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு 8 தான் பேஸ்ல இருந்தது, நான் 16 மாத்தி அப்புறம் வந்துட்டு 512 SSD இருந்தது, அதை நான் இன்னொரு 1 TB எக்ஸ்ட்ரா போட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1.5 TB யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ அது இந்த இந்த லோடு சேம் ஒர்க் லோடு நீங்கள் அந்த மிஷினுக்கும் கொடுத்துருந்தீங்களா? நார்மலாக ரன் ஆகிட்டு இருந்ததா? சேம் ஒர்க் லோடு கொடுக்கும்போது வந்துட்டு அது வந்துட்டு ஃபேனோட இது வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறேன்னா
அது நம் நல்லாவே ஹீட் தெரியும். எப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல ஹீட் வந்துட்டு, இருக்கும். ஓகே ஆமா, ஏன்னா இங்க ஏசி ஓடிட்டே இருக்கும். பட் ஆனாலும் எனக்கு ஓகே அந்த ஓகே ஃபேனோட சவுண்ட் வந்துட்டு மழை பெய்யுற மாதிரி அந்த சுத்துற சவுண்ட் ஃபேன் ஓடுற அவ்வளோ மாதிரி இதாக. இருக்கும், ஒரு ஆமா விஸ்ன்னு ஒரு ரன் ஆகிட்டு இருக்கும். ஆமா ஓகே ஓகே ஓகே. மற்றபடி அது அந்த ரன் ஆச்சு இல்லைங்களா? மெஜாரிட்டி ஆஃப் த ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஒர்க் ஃப்ளோவுக்கு அது ஹேண்டில் பண்ணுச்சா அந்த ப்ராசஸர் ஹேண்டில், 11th gen? ஓகே ஹேண்டில் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் ஓகே ரெண்டு டைம் சர்வீஸ் விட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1 month ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் திரும்ப இதே பிரச்சனை வந்துட்டு சரிங்க. இருந்தது. சரி, அதனால தான் ஓகே சரி ஓகே ஓகே, ஓகே. அந்த டைம்ல தான் வந்துட்டு மேக் ரிலீஸ் பண்ணாங்க. சரி ஓகே, பேஸ் மாடல் வாங்கி செக் பண்ணுவோம். ஆக்சுவலா நான் வித் ஒரு ப்ரோவாங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியால மேக். தான் இருந்தேன். ஆமா, ஓகே ஓகே. ப்ரோவாங்கிற ஐடியால இருந்தேன். சரி, அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா அப்படின்றதுக்காக, ஸோ லாங் டேர்ம் செக் பண்றப்போ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதிகமா போகுது அப்படின்றதுக்காக, சரி ஃபர்ஸ்ட் பேஸ் வாங்கி செக் பண்ணுவோம் ஓகே அப்படின்றதுக்காக தான் பேஸ் வாங்கினது. சரி சரி சரிங்க. நைஸ். ஸோ இப்போ நார்மலாக உங்களோட ஒர்க்குக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு ஆஸ் அ டெவலப்பராக உங்களுக்கு இந்த மேக் மினி M4 வந்து கரெக்டாக இருக்குது. ஸ்டோரேஜ் வைஸ் இப்போ 256 GB மாடல் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது உங்களால் ஆமா மேனேஜ் பண்ண முடியுதா? எனக்கு இது ஒரு 3-4 டேஸில் நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது, பட் ஒரு ஆமா ஓகேவா உங்களுக்கு மனசுக்கு படுதா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் உள்ள இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம்? இல்லை ஸ்டோரேஜ் ஹையராக போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இல்லை போர்ட்டபிள் SSD மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? இப்போ வரலுக்கும் எனக்கு எக்ஸ்டர்னல் வரலும் தேவைப்படல பிறகு. ஏன்னா இப்போதைக்கு ஓகே. வந்துட்டு ஒரு 8 GB தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயே. அது இல்லாமல் சிஸ்டம் தனியாக வந்துட்டு சிஸ்டம் 256, டூ ஓகே ஹண்ட்ரட் சம்திங்கோ என்னமோ வந்தது மேபி. அதில் சரிங்க. வந்துட்டு நான் ஒரு 8 GB யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் இது அதுதான் இருக்குது, மற்றபடி வேற ஓகே எதுவும் இல்லை. பழைய ஓகே லேப்டாப்லாம் மற்ற திங்ஸ்லாம் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கட்டும், இதில் ப்ராசஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எனக்கு ஸ்பேஸ் அப்படியே இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்க. ஓகே ஃபைன், தேங்க் யூ ஸோ மச் உங்களோட இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக ஒரு 6 to 8 months அப்புறம் திருப்ப நான் உங்ககிட்ட செக் பண்ணுறேன், ஏன்னா எப்படி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் லாங் டேர்மில் இருக்குது, ஜஸ்ட் ஒரு 6 to 8 months உங்களோட யூசேஜுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஓகே ஃபார் யுவர் ஓகே. டைம். நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக இன்னும் ஃபியூ மந்த்ஸ் யூசேஜுக்கு அப்புறம் இந்த ஒப்பீனியன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த விண்டோஸ் கம்ப்யூட்டர்லேருந்து கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்தாலும் இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு பாட்டில் நெக் இருக்குங்க. நீங்கள் சப்போஸ் லாங் டேர்ம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹையர் ஸ்டோரேஜ் போகிறதுங்கிறது என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன். 512 GB நீங்கள் ஆப்பிள் இண்டியா வெப்சைட் அல்லது ஆப்பிள் ஷோரூமில் ஆர்டர் பண்ணும்போது கஸ்டம் கன்ஃபிகரேஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். நீங்கள் டிஃபால்ட் பேஸ் மாடல்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் ரேம் அல்லது ஸ்டோரேஜ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கன்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா ஒரு 1 or 2 weeks மட்டும் அடிஷ்னல் டெலிவரி டைம் எடுத்துக்கும். பட் உங்களோட லாங் டேர்ம் யூசேஜுக்கு ஸ்டோரேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறது பெட்டராக இருக்கும். போர்ட்டபிள் ஹார்ட் டிஸ்க்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், லைக் 512 GB அல்லது 1 TB 2 TB. SSDs பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 லிருந்து 15,000 குள்ள அவைலபிளாக இருக்குது. மினிமம் 2000 MBPS ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்கக்கூடிய SSDஸாக பார்த்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி மேக் மினியோட பேர் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் ஏதாவது வீடியோ எடிட்டிங் அல்லது அப்ளிகேஷனோட டேட்டாவை அதிலிருந்து லோட் பண்ணி லைவாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆப்பிளுடைய புதிய M4 ப்ராசஸர் மேக் மினி நீங்கள் டெஸ்க்டாப் செட்டப் பண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கும் போது ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, டெவலப்மெண்ட்குள்ளே வரீங்க, ஏதோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அல்லது உங்களோட அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டெவலப்மெண்ட்குள்ளே வரீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் இந்த மாடல் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூஸ் கேஸையும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் ஆன்சர் குரூப் அல்லது ஐராபின் ப்ரோ ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.